மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுச் சிந்தனையே மாற்றத்திற்கு வழி. இந்த வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி கடலுக்கு போகலைனா என்ன? கடலுக்கு போகாத நேரத்திலையும் தன்னோட சம்பாத்தியத்தால குடும்பத்தை நடத்துறாங்க நம்ம ஊரு மீனவ பெண்கள். பெரும்பாலும் கடற்கரையோர மக்களோட வாழ்க்கை கடல் தொழில மட்டும்தான் சார்ந்திருக்கும். அன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்தாதான் செலவுக்கு பணம் இருக்கும். கடல் சூழல் மாற்றத்தினாலையும் பருவநிலை மாற்றத்தினாலையும் முன்ன மாதிரி இப்போ கடலுக்கு போக முடியறதும் இல்ல. போனாலும் பெரிய அளவுல மீன்பாடும் கிடைக்கிறது இல்ல. அடிக்கடி ஏற்படுற புயல், மீன் விலை வீழ்ச்சி, மீன்பாடு குறைவு, இது எல்லாம் தான் மீனவர்கள் அதிகமா கடலுக்கு மீன்பிடிக்க போகாம இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தான் நம்மளோட மீனவ பெண்கள் சில சுய உதவி குழுக்கள், தனியார் நிறுவனங்கள் மூலமா கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, சிப்பி, ஓடுகள் இதையெல்லாம் வச்சு கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கைவினை பொருட்களை செய்ய ஆரம்பிச்ச நம்ம பெண்களுக்கு இப்போ பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள் வர ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கைவினை பொருட்களை செய்ய சொல்லி வாங்கிட்டு போறாங்க. வணக்கம், என் பேர் சுகந்தி, நான் பாமன் தெக்குவாடிப்பா. எங்களுக்கு வந்து இது வந்து சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திலிருந்து பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து மகளிர் அணி குழுவாக சேர்ந்து இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து லாஞ்சுகள் எங்கள் கடலுக்கு வல்லம் லாஞ்சுகள்லாம் அதிகமாக போகலை. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு குடும்பத்தில் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த சுப்பிகள், சோவி, சங்குகளை வச்சு நாங்கள் வந்து விதவிதமாக கைவினை பொருள் பண்ணுறது எங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து சிறு வருமானமாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போதைக்கு அது வந்து பெரிய வருமானமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து இப்போ எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து மகளிர் குழுவாக அதை சேர்ந்து செஞ்சு கன்னியாகுமரிக்கு நாங்கள் பார்சல் பண்ணி நாங்கள் அனுப்ப போகிறோம். என்னோட சேர்ந்து சுமதி அக்கா, பாண்டியம்மாள் தங்கச்சி, முனீஸ்வரி, ராஜேஸ்வரி, ஆனந்தி, பிரேமா, இன்னும் நிறைய பேர், நம்புராணி, இப்படி நிறைய பேர் என்னோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இது வந்து கரையை இருந்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இந்த கைவினை பொருள் பயிற்சி கற்றுக்கிட்ட பின்னாடி எங்களுக்கு TNRDP-லேருந்து எங்களுக்கு வந்து நிதி உதவியெலாம் நிறையா பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் இதெல்லாம் கற்றுட்டு இந்த கைவினை பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அதிகமாக எங்களுக்கு வருமானம் இல்லை. இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்களுக்கு வருமானம் இருந்தது. எங்களுக்கு எங்கள் ஊர் பாமலில் வந்து சமுதாய வானொலி கடலோசை FM 90.4 இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஐயா கலெக்டர் அவங்ககிட்ட இந்த பொருள் இப்படி வந்து சுப்பி சோவியில் கைவினை பொருள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுலேருந்து சாருமே வந்து கலெக்டர் ஐயாவும் வந்து எங்ககிட்ட வந்து அந்த பொருள்களை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா சார் மேம் எல்லாருமே ரொம்ப பேர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சமுதாய வானொலியிலிருந்து காயத்ரி மேம், குமரேசன் சார், ஐயா சதீஷ் சார், பாஸ்கரன் சார், இப்படி நிறையா சார்கள், முனீஸ்வரி மேம், இப்படி நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் மகளிருமே நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம்.